ஹே ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஜியா மேம் கோஸ்ட். இன்றைக்கி நம்ம இந்த டீல் என்ன மாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர்டல் காம்பேக் தான் மரண வேதனை அனுபவிக்கிறது ரெடியாக இப்போ எல்லோரும். ஓகே, எவ்வளோ போந்து போயிடலாம், ரொம்ப பேசாமல் இன்றைக்கி நம்ம மரண வேதனை கேமுக்குள்ளே போகலாம். ஃபைட் புதுசாக நமக்கு வந்து மெலினான்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அது வந்து உமன்ஸ் டே கிஃப்ட் தான். இவங்க தான் அந்த மெலினா. ஸோ மெலினாவோட பவர் ஆரம்பத்திலே 1200 இருக்கு. ஐயோ, டே 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 டேய், அடிக்காதரா சின்னப்பையலே. இப்போ பாருங்கள், வெளிநாடு ஃபரப்படும் கிளிக்கே 66 டேமேஜ், ஒரு மீடியமாக இருக்குது, ரொம்பலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து மெலினாக்கு பவர், அவங்க அடிக்கும் போது மெலினாக்கு பவர் போக மாட்டேது. ஐய மேலையா பேச்சிட்டே இருக்கேன், விட்டுட்டேங்க. அடிக்கடி இது வருது மெலினாவுக்கு. ஏ பலையாலாம் இருப்பீங்க பழைய மெலினா. இந்த டே என்னடா இவ்வளோ குறைச்சி விட்ட, அடோ பாவி. இதை போட்டுருவோம் மங்கு மண்டையா, மங்கு மண்டையாக கதையை முடிச்சிட்டாங்க மெலினாவுக்கு. புதுசாக வந்தாப்பா மெலினா, இப்படி கதையை முடிச்சிட்டியாடா மங்கு. இல்லைடா உனக்கு இதை கூட தான் சரியாகலாம். அடி 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 50 சிட். ஓஸ் காட், ஆஸ்காடா அது தோறி அடியால. டேய் வாடா, இவன் தாண்டா மொத்தமாக மெலினா. இட்டேய் என் இது உங்களுடைய ஃபவராடா, அடா பாவியலா. பட 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 வாங்கடா, 50 65 கேஜி முடிச்சாச்சு. இல்லடே போங்கடா. ஒரு வழியாக நம்ம வந்து மெலினாவை வைத்து தோத்தாலும் மற்ற ஆட்களை வைத்து ஜெயிச்சாச்சு. புது கேரக்டர் மெலினா, பேர் கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் வாட்டில் கரெக்டு தான் மெலினா. ஓகே, கிரிக்டோ சொல்கிறேன் கிரிக்டோ. ஓகே, ஒரு மீடியமான இது. ஒரு மேட்சுக்கு 1000 2000 காயின்ஸ் கொடுத்தா தானே அடுத்தது விளையாட நல்லாயிருக்கும். அடுத்து ஓனின்னு தரான், ஓனி மண்டைய. யாரா நீ ஓனி? இப்போ பாருடே, இப்போ பாரு என் தலைவியை வச்சு அடிக்கிற அடியில். போட போடாங்கிற தலைவி, அடியும் தலைவி, நான் பார்த்துக்கிறேன் எவன் வந்தாலும். டே அடிக்காதரா பத்தியா, இதுதான் கரெக்டாக 85 முடிஞ்சாலா கதையை. ஒரு ரேஞ்சர் மாதிரி இருந்தால் கதையை முடிச்சு விட்டேன். ஜானி கேஸ், கெட்ட ஜவனி கேச். இந்தாங்க உங்களுக்கு ஒன்று வாங்கிக்கிறங்க. 71 இந்த மாதிரி விட ஈஸியாக அடிச்சிடலாங்க. இந்த வந்து ஒரு வட்டம் போட்டு டேப் பண்ண சொன்னோம், இடப்பட அடிக்கணும், அதில் தான் சொதப்பிக்கிறோம். டே வாங்கடா வாங்கடா போட. மூணு பேரையும் ஒரே ஆளாக நின்று தோக்கடித்தேன். த நேம் மெலினா, முத்துன முஞ்சி மாதிரி இருக்குது லைட்டாக. பரவாயில்ல, மாஸ்க் கலட்டுங்க, அதான் கொரோனா போயிடுச்சுல. இதுக்கப்புறம் ஏன் மாஸ்க் போட்டிருக்கீங்க? டப்பு டப்புன்னு லெவல் ஏற்றிக்கிருக்கேன் மெலினாவுக்கு. ஓகே, அடுத்து யாரா வாங்கடா, யாரா நீங்கள்? இது இந்த இந்த கோபுரத்தோட லாஸ்ட்டு. ஒரு கோபுரத்துக்கு 6 ஃபைட் இருக்கும், இது 6வது ஃபைட்டு. அப்போ இந்த மெலினா வச்சே கதையை முடிக்கிறேன். உங்கள் எல்லா உங்கள் அல்லார் கதையும் இந்த இதிலே முடிச்சிடுறேன். இந்த பக்கம் இந்த பக்கம் டேடே டேடே பொறுமடை. இந்தா வாங்கு. ஐயோ 66 பத்தில ஒரு சாட்டு தான் மொத்தமும் காலி மொத்தம். டேய் மண்டையா நில்றா, இந்த அணியும் வாங்கடா. 100 அடிக்கலாம், 1 அடி தான் க்ளோஸ். டேய் நீ மட்டும் தான் இருக்கியா, ஒன்றாம என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான். வாங்க தல வத்தியா ட்வின்ஸ். இந்த பக்கமா ட்வின்ஸுடா ட்வின்ஸு. தம்புடு ஃபிட்டாலிட்டி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. தம்புடு வந்துடுச்சு 40 60. நல்லாதான் போயிருக்கு, நல்லாதான். டே 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 மனசாச்சு இல்லையாடா. இல்லைடா ஆறா ஆறா ஆறா, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் கேட்டா. ஒரு அடியில் நீ காலியாகிடுவ, நம்ம அடிச்சது ஏறுமா. இப்போ பாரு இப்போ பாரு, ஒன்டையும் தான் இருக்குது. அத்தியா நீ நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்று எரிய உனை கேட்கும், உன்ன மாதிரி நானும் சுடுவேன்டா. எனக்கு சுடுறது இருக்கு, ஏதோ டாஸ்க்கு கம்ப்ளீட்டடா. மெரினா டக்குன்னு லெவல் ஏறிடுச்சுங்க. பவர்ஃபுல் பீப்புள். ஓகே, இந்த கோபுரத்தை யார் பண்ணி? ஷவுடியன். ஓகே, அடுத்து இன்னொன்று என்னது? 1500 காயின்ஸ். காயின்ஸ் 3 சோல். இந்த சோல் எதுக்குன்னு தெரியல, ஏதோ ஆட்கள் வாங்குறதுக்கு போல. இந்த சோல் சௌரியன்னு ஒரு பையன் புதுசாக வந்திருக்கான். பையன் நல்லா இருந்தான்னா பணம் இல்லை, பவர் கம்மியாக தான் இருக்குது. டவர் கம்ப்ளீட்டட், அடுத்த டவருக்கு போகலாமா? இந்த டவரு இந்த ஒரு புது பையன் சௌரியன் தந்தான்ல, அவனை பார்ப்போம். இல்லாடி 210 வச்சுக்கிட்டு நான் என்னடா ஒன்று வச்சு நான் சண்டை போட முடியும்? ஆளை பார்த்தா கொட்டுக்கிட்ட குரங்க மாதிரி இருக்கான். உனக்கு ஏதாவது ஏற்றது இருக்கா?
இருக்கு. சரி, ஏற்றி விட்டு ஆளை களத்தில் இறக்கி விட்டு பார்ப்போம். யாருக்காகனா ஏதாவது ஸ்டோக்கர் பையன்ப்பான் அவனுக்காக. இந்த எத்தித்து போவானே அவனாங்க இவன் யாருக்காக? 819 சிவன் இறக்கு, இவன் இறக்கு. டே வேற படம் எழுப்படா. ஓகே, மெலினா 2500 இருக்குல்ல, அப்புறம் என்ன மெலினா வச்சு முடிப்பேன். எல்லா எல்லா கதையும் பைட்டு. இந்த சௌரியன் பேரில் வச்சு விளாண்டு பார்ப்போம். ஷௌரியன் தம்புடு, சௌரியன் வாங்க, எங்கே இருக்கீங்க செல்லம்? அவங்கள்ட்ட ஆளை மாற்றிட்டு வரேன். பத்தியா பத்தியா, என் தலைமை எப்படி? சும்மா கன் மாதிரி சண்டை போடுவான், ஆனால் நான் அடிக்கடி ஒன்றுமே இறங்க மாட்டுது. இந்த இதை போடு, இதை இந்த இது நீ இதை வாங்கிக்கோ. கரெக்டாக டே, என்னடா கொஞ்சம் கூட இறங்கலை, அட பாவியலா. டே மனசாட்சி இருக்காடா உனக்கு. அச்சிச்சோ, 25 டே, இவனுக்கு 100 டேமேஜ் வச்சாலே போகாது. இது 25 நல்லா அடிக்கிறான், ஆனால் என்ன பவர் தான் போக மாட்டுது, ரொம்ப துணுக்கு துணுக்காக குறையுது. அதனால் என் தலைவியை மெலினா வச்சு அடிச்சுப்பேன் இப்போ. பத்தியா மெலினா வந்தாலே போதுண்டா, எல்லாருக்கும் அள்ளு விட்டுரும். டே முகம் முடி மண்டையா, போடா போடா அங்கிட்டு வீட்டுக்கு. உனக்கு எது வேணா நான் ஐயோ அடிச்சிட்டான் இந்த வாங்க நீ வாங்கு. ஏய், நம்மகிட்ட இந்த மாதிரி ஆள் இருக்கண்டா, நீ எங்கே இருக்க? ஒன்ன மாதிரி ஒன்ன மாதிரி என் டீம் என் டீமில் ஒருத்தன் இருக்கான். தம்பி தம்பி தம்பி, அணைய போகிற விளக்கு தம்பி இவ்வளோ பிரகாசம் மாதிரியும். இந்தா நீ வாங்கு. டே எஜி துப்புறவனே, கம்முன்னு கடுறா. 92 ஓடு வீட்டுக்கு. வெக்ட்ரி, இந்த வெக்ட்ரி நான் வந்து பெருமைப்படக்கூடிய வெற்றி தான் அது. இந்த மாதிரி வெற்றிலாம் அடிக்கடி நாங்கள் வந்து எடுத்துகிட்டே இருப்போங்க. ஏன்னா இங்கே வெற்றி அடிக்கிறதெல்லாம் எனக்கு வந்து பொறி சாப்பிட்ற மாதிரி டப்பு டப்பு டப்புனு எடுப்பேன். தம்பி சௌரியனை சும்மா வச்சுக்கிடுவோம். தம்பி 4 லெவல் போயிட்டான் அதுக்குள்ளே. எப்பா தம்புடு 4 லெவலாயா நீ? ஓகே, இப்போ என்னது போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? தட்டி விட்டால் தாறுமாறு, தட்டி விட்டால் யார் தான், தட்டி விட்டால் தாறுமாறு, தட்டி விட்டால் தான். தம்பி தம்பி தம்பு, அடி தம்பு, என்ன தம்பி பார்த்துட்டே இருக்க? சண்டேன்னு வந்துட்டால் மோதி பார்க்கணும் தம்பி, சும்மா பார்த்து. ஒருத்தன் ஒரே டே க்ளோஸு, ஜானி கேஸ் வச்சுக்கிறோம். ரொம்ப நேரம் ஆச்சு ஜானி கேஸ். ஜானி கேஸ் வாங்க. இப்படிக்கா ஆடிங்க, இப்படிக்கா யார்ப்பா நீ? கோட்டல் கான். ஏய் கோட்டல் கான்டா, சண்டை போட தெரியுமா உனக்கு? ஏதோ பெருசாக வைக்கிறானே. தெரிய அஜியோ முடிச்சிடலாம் போலயே. 10 15 30 வெறும் 30 தானா? போ 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 தம்பி, போய் தம்பி நீ வாப்பா, இல்லை முடிச்சிடுவாங்க கதையே மாற்றிக்கிறேன். டேய் கோட்டலு நில்றா, போடாங்கிட்டு வீட்டுக்கு. கோட்டலு ஹோட்டலுன்னு ஹோட்டல்னு வச்சதுக்கு ஹோட்டல்னு வச்சுருந்தா வந்து சாப்பிட்டாது போயிருக்கலாம் உங்கள் கடையில். இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே செல்லாம். ஓகே, ஒரு லெவலில் என்ன 1000 காயின்ஸ் கொடுங்க, அப்போ தான் அடுத்தது நான் வந்து ஃபாலோ அப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சும்மா 100 200 300 கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறதேன்? ஆ, என்கிட்டயும் ஒரு சௌரியன் இருக்கான், அவனை சண்டைப்படவா டப்புன்னு தோப்பான். எப்படி தோப்பான்னே தெரியாது, ஆனால் தோத்துருவான். தட்டி விட்டால் தாறுமாறு, தாத்தா தாத்தா. இப்போ பாரு சௌரியன், சௌரியன் இஸ் சௌரியன். நான் பேர் சௌரியனா, நான் சொல்கிறேனா பத்தியில்? ஏய் சின்னாளு வாடா, போடாங்கிட்டு போடாங்கிட்டு. ஐயோ அடிச்சு அடிக்காத அடிக்கச்சு. ஐயோ வந்த வினகாரியால் இருக்காவ, முடிச்சிடுவா கதையே மாற்றிக்கிறோம். ஏய் அவன் எவ்வளோ பிரியாள் ஜானி கேச்சு, அயல் நாட்டு அதிபர் மாதிரி இருக்கான், அவனை போய் அடிக்கிட்டு எப்படி? இல்லை உன் மண்டோட கலெக்டர் அன்னைக்கு வந்துட்டாங்க. நின்றா நின்றா நின்றா, இந்த வாங்கடா வாங்கடா வாங்கடா, இதுவா 35 தாங்க, 35 இந்த மாங்கு வந்துடுற மாங்கு மண்டையன். ஐயோ ஏண்டா இதெல்லாம் என்னடா பைட்டு, யாரா அவனுக்கு இந்த பைட்டை சொல்லி கொடுத்தது? சரிந்தா போயிட்டு வா. 98% நீ தான் லாஸ்ட்டாக தாயி, என்ன தாயி ட்ரெஸ் இது? இல்லை ஜிம் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தவளாம் சண்டையை கூட்டிகிட்டு வந்தா இப்படி தான் பொட்டுன்னு விழுவா. இது நம்ம இது என்ன நம்ம கையில் இருக்குதா? இல்லை நம்ம கையில் எதுவுமே இல்லை. மாஸ்க்கு தலைவி தான் இப்போதைக்கு நம்ம டீமோட ஹெட்டு மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபவர் அதிரி புதிரியாக இருக்குது. இருக்கிறது தட்டி விட்டால் தாறுமாறு,
1200 வந்துருச்சு. இந்த சௌரியன் இந்த பெயிட்டெலாம் நமக்கு தும்ஸ் பண்ணிடுவானேண்ணா. டெஸ்ட் யுவர் மேட். அடி அடி அடி, அச்சோ அச்சோ, குறை 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 குறைந்துரு. அடிச்சனா ஒரே அடி தான், சிங்கம் களை இறங்கிடுச்சுங்கிற மாதிரி தான் இருக்கும். அம்புட்டு தானா? ஓகே, இந்த மாங்க் பையனை அடிக்கடி வந்துட்டுருக்கேன். வேம்பயர்ஸ் மாங்க் மண்டையா? ஃபஸ்ட்டே மாங்க் மாங்க மர்கியாசாலா பண்ணுற மாதிரி இப்போ டே மாங்கு போடா போடா போடா. இப்போ பெரியாள் விடாட வீட்டில் இருந்தா வாங்குங்கிறேன். முடிஞ்சவங்க தான் அடுத்து. போன தடவை என்னை அடிச்சில என்ன அடி அடித்த, ஏதோ சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்தேனே இவன் என்ன போட்டு என்னை பிறந்தா அந்த தடவை அடிச்சுப்பாரு. இப்போ உனக்கு இது இதுதான் டே, உனக்கு கரெக்டாக 100%டா முடிஞ்சவங்க இல்லையா? 100% வச்சே முடியலையாடா. இப்படி அடிச்சிருவேன் நீ, என்னைய அடிச்சிடுவேன். உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு, அடிக்க முடியாதுங்க என்னைய. ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுண்ணா? டாஸ்க் கம்ப்ளீட்டடு, யூ வின். நான் வின் ஆயிடுவேன் தெரியும் எனக்கு. 7 7 8வது லெவல் போயிருக்கேன். 8000 எக்ஸ்பி, 3000 இது இருக்குது காயின்ஸு. இந்த 3000 காயின்ஸ் அப்படி செலவழிக்கிறேன் பார்க்குறீங்களா? ஓகே மக்களே, முடிச்சுக்கலாம் அதோட. ஏன்னா 11 நிமிஷம் அது பாய் போச்சு. நம்ம அவ்வளோலாம் பண்ணுறது இல்லை. நான் வந்து ரெண்டு பேர் ஃபவர் மட்டும் ஏற்றி விட்டு முடிச்சுக்கிறேன். இதோட எடிட்டியம் கொடுத்து 3000 கேன்ஸ் இருக்குல்ல, செலவழிக்கணும் இல்லையா? மெலினா கத்துவோம். மெலினா தான் வந்து பவர்ஃபுல் பீப்புள் கம் பவர்ஃபுல் பிளேசஸாக இருக்கா. ஓகே, சாட் ஸ்டிக் வைஸ் ஏதோ சாட் ஸ்டிக்காக அடிப்பா போல. வெளியே மெலினா, மெலினாவோட புது பவர் மட்டும் பார்த்துக்குறோமா? மெலினாவோட புது பவர் மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிப்போம். மெலினாவின் புது பவரை இந்த எச்சி வாயன் தேவ் அடிவாங்க. அடியாக இருக்கியாடா. மெலினாவோட ஒரு பவரே கன் மாதிரி இருக்கும், இப்போ ரெண்டாவது பவரே தான் இருந்துச்சு. பெட்டாலிட்டி யாருக்கும் ஏற்ற முடியலைங்க இன்னும். அதாங்க மன உளைச்சலாகவே இருக்குது. ஏன்னா புது பவர் போடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது போலயே. எல்லாருமே பொட்டில் எடுத்து காலி பண்ணுறோம். முடிச்சுட்டு அடுத்த அளவுக்கு அது அடுத்த அளவுக்கு புது போகிற போட்டு முடிப்போம். எங்கே போயிட்டோம் இந்தா வாங்கு நீ. என்னங்க ரெண்டு தெரியுங்க டேய், பார்த்தா அடி செமையாக இருக்கு, செமையாக இருக்குல்ல புது பவரு. ரெண்டு கொடுத்துட்டாங்க டக்குன்னு போட்டு, ஒரு செகண்ட் தலை சுற்றிடுச்சு. ஓகே மகளே, லெவலப் ஆயிடுச்சு எல்லாருக்கும். இந்த வீணா பண்ண குரூப்பில் 2 பேர் இருக்கான், சௌரியான்னு ஒருத்தவன் தள்ள சுத்திடுச்சு. ஓகே மக்களே, இந்த இதோட முடிச்சுக்கலாம். பேட் இந்த வந்து இந்த மரண வேதனை மோர்டல் காம்பேட்டை முடிச்சுக்கிட்டு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை அதுக்கு முன்னாடி சொல்லணும், நம்ம சேனலில் காலையில் 11 மணிக்கு வீடியோவும், சாயந்தரம் இல்லை மதியம் 3 மணிக்கு வீடியோவும், சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஒரு வீடியோவும் வரும். அதையெல்லாம் பார்த்து உங்களால் முடிஞ்ச ஆதரவை அள்ளி நம்ம சேனலுக்கு அப்படியே கொட்டுங்க, நான் அப்படியே பிடிச்சி வாங்கி வச்சுக்கிறேன் கப்புன்னு. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கோஸ்ட். கடையை சாத்துட்டு கிளம்புறேன். வாட்டா.